ஹாப்பி தீபாவளி அனைவருக்கும், இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாய் நண்பா, நான் உங்கள் லோக்கல் தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தீபாவளி ஸ்பெஷலாண்டு ஆலவன் ஸ்பெஷல்னு சொல்லி போட்டு எக்கச்சக்கமான கேமெல்லாம் வந்து நமக்கு ஃப்ரீயாக வருது. அது வந்து அஃபிஷியல் கேம்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து அந்த என்னென்ன கேம்ஸு நமக்கு ஆஃபரில் இருக்குது, ஒரு 100 கேம்ஸ் நெருக்கி வந்து நமக்கு ஆஃபரில் இருக்குது. அப்போ தான் டீட்டெயில் எல்லாமே நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்குமா, இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணி அதில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மாத்திரம் கொடுத்துங்க. நீங்கள் கொடுக்குற லைக் வந்து நம்மளுடைய ரெக்கமெண்டில் போகும். அதில் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க டேரெக்டாக வந்து நம்ம என்னென்ன கேம்லாம் வந்து நமக்கு ஆஃபரில் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோவன் சேலு. இந்த ஹாலோவன் சேலில் உள்ளே வந்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பார்த்து ஃபஸ்ட்டு வந்து எபிக் ஸ்டோரில் தான் இருக்கோம். இந்த ஹாலோவன் சேலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கேம்ஸ் வந்து ஸ்பெஷலாக கொடுங்க. அதுவும் ஹாலோவன் ஸ்பெஷலாக இருக்கிற கேமு பூராமே வந்து இந்த ஹாரர் கேம்ஸு அந்த மாதிரி கேம்ஸ் தான் வந்து நிறையா வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பை டே லைட்டு, ஆலன் வெக்கு, அதுக்கப்புறம் டெட் ஐஸ்லேண்டு, அதுக்கப்புறம் வந்து டையிங் லைட்டு 2, இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1200, இது ஒரு 2000 ரூபா. டெட் ஐஸ்லேண்டு 2000 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கெலாம் ஒர்த்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆலன் வேக் வந்து 1300 சில்லறையில் இருக்குது, இது வந்து அவ்வளோ ஒர்த்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா GTA 5 வந்து பிரீமியம் எடிஷன் வந்து 1160 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு வார் ஜெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை யார் யாரெல்லாம் வந்து கேம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கிராக்கடு வெர்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேனை வந்து பார்த்திங்கன்னா ரீமாஸ்டர்னு சொல்லி போட்டு அது ஒரு 2400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதெல்லாம் அவ்வளோ ஒர்த்தே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த இது போன லாஸ்ட் ஆஃபர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2400 ரூபாய்க்கு விற்கிறாங்களே என்னமோ. இதெல்லாம் வந்து கிராக் வெர்ஷனே இருக்குது. யார் யாருக்கெல்லாம் கிராக் வெர்ஷன் வேணும்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்து கிராக் வெர்ஷன் கேமெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த கேம் வேணுமோ அந்த கேமை வந்து எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து டைரெக்ட் டவுன்லோட் லிங்க்கை தரேன். நீங்கள் டைரெக்டாக வந்து போய் அந்த லிங்க் அதை விட்டு உள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து டைரெக்டாக வந்து அது கிராக் வெப்சைட்டில் வந்து எதுவும் சொல்லி நம்ம வீடியோ போட முடியாது. நாளைக்கு காப்பிரைட் வந்துடும், அதெல்லாம் வந்து போடாமல் இருக்கேன். அதுக்கப்புறம் ஆலன் வேக்கு வந்து ரீமாஸ்டர்னு சொல்லி போட்டு அது வந்து 180 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. வேறு என்ன சொல்கிற மாதிரி பெரிய கேம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். பயோசாக்கு அதெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. சொல்கிற அளவுக்கு பெரிய கேம் மாதிரி எந்த ஒரு கேமை வந்து இருக்கிற மாதிரி தெரியல. ஆலன் வேக்குன்னு சொல்லி போட்டு ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 89 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு இல்லை அதே வந்து ரெமனண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகுது இப்போதைக்கு. இது வந்து ஒரு நல்ல கேமு. லாங் டார்க்கு, கில்லிங் ஃப்ளோரு, கில்லிங் ஃப்ளோர் 150 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. அவங்க யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க வாங்குறதா வாங்கிக்கோங்க. இல்லை நம்மளை மாதிரி கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணுறாள் வந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க கிராக் வெர்ஷனில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை பார்த்துக்குங்க, கோஸ்ட் வயர் டோக்கியோ. இந்த கேமோட ரேட்டை பார்த்துக்குங்க, 2500 ரூபா. சரிங்களா, ஏன்டா இப்போ இதை காமிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்படியே வாங்க, நேராக உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ கேம்ஸுக்கு உள்ளே வந்துடுங்க. எபிக்கில் வந்துடுங்க. எபிக்கில் அந்த ஃப்ரீ கேம்ஸில் உள்ளே வந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 31ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் அவுட்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 31ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் விச்சிட்டுன்னு சொல்லி ஒரு கேம் வந்து ஃப்ரீயாக வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் வேறு டோக்கியோன்னு சொல்லி சொன்னால் இருக்கு இல்லை பெரிய கேமு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுக்க போகிறான். அதனால் வந்து 31ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே வந்து தீபாவளி ஸ்பெஷலாக வந்து 31ஆம் தேதி வருது. 31ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே இந்த கேமை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து பே பண்ணி வாங்குற மாதிரியாக வந்துடும். அதனால் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் வந்து இதை வந்து பை பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டீல் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா சென்ஸ்ரோ 4 வந்து பார்த்திங்கன்னா ரீஎலெக்டட்னு சொல்லி வெர்ஷன் வந்து விட்ருக்காங்க. 250 ரூபாய்க்கு விட்ருக்காங்க. ட்ரெயின் வெளி வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபாய்க்கு ஒன்று விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாலோவன் ஸ்பாட் லைட்னு சொல்லி போட்டு இந்த கேம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த கேம் தான் வந்து இதில் வந்து காமிச்சிருக்காங்க. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹாக்வர்ட்ஸ் லெஜெண்ட்ஸ்னு சொல்லி போட்டு அது ஒரு 1200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. யாரும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வேறு இதில் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாரும் வந்து இந்த ரெட் டெட் ரிடெம்ஷன் ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து யாரும் வந்து 3800 ரூபாய்க்கு காசு கொடுத்து யாரும் வாங்கிறாங்க, ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள். வந்து கிராக்கடு வெர்ஷனே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதனால் கிராக் வெர்ஷன் வேண்டவங்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு டைரக்ட் டவுன்லோட் லிங்க்கை நான் தர்றேன். யார் வந்து அவசரப்பட்டு வந்து இந்த ரெட் டெட் ரிடெம்ஷன் ஒன்றை வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாத்தா காலத்து கேமு, 2004லேயோ 8லேயோ வந்தது நினைக்கிறேன். அந்த கேமை வந்து இப்போ தான் வந்து நம்ம பீஸில் விட்டு அது 4000 ரூபாய்க்கு விற்று நம்ம உயிரை வாங்கலான்னு வர்றாங்க. இப்போ ரெட் டெட் ரிடெம்ஷன் வந்து என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அது எதுவும் ஆஃபர் சேலில் எதுவும் போகுதா என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். என்னடா ரெட் டெட் ரிடெம்ஷன் 5000 ரூபாயா? டேய் இதெல்லாம் உங்களுக்கு ஓவராக இல்லையாடா,
சரி, இதை விட்டுடலாம், அப்படியே வந்து நேராக வந்து இங்கே வந்துருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எபிக் ஸ்டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா WW2 வந்து ஃப்ரண்ட் லைன் 1942 கேம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இதையும் வந்து கிளைம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கிளைமை பண்ணிட்டு வந்துடுறேன். கிளைம் பண்ணுறது ஈஸி தான், நேராக அதை வந்து அது பிளேஸ் ஆர்டர் கொடுத்து இந்த இடத்துல கிளிக் கேட்கும், கிளிக் கேட்டு பிளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைம் ஆயிடும். அவ்வளோதான், இந்த கேம் வந்து இப்போ வந்து நமக்கு ஃப்ரீயாகவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் டேரெக்டாக ஸ்டீமுக்கு வந்துடுவோம். ஸ்டீமில் வந்து பார்த்தோன்னா ஸ்டீம் ஸ்க்ரீம் 3D சொல்லி போட்டு த்ரில்லிங் டிஸ்கவுண்டான 100 கேம்ஸ்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கேம்லாம் வந்து டிஸ்கவுண்ட்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து டெட் எஃபெக்ட்னு சொல்லி போட்டு 142 வந்து கொடுத்துருக்காங்க. யார் வாங்குகிற ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அஃபீஷியல் கேம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறத விட கிராக்கட் வெர்ஷனை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். நான்லாம் ஒரு 10 வந்து கிராக்கட் வெர்ஷன் தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் வந்து நான் போய்கிட்டு இருக்கேன். நம்ம சிஸ்டமும் எந்த பிரச்சனையுமே இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் வந்து யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் டோன்ட் சாட் வித் ஸ்டேஞ்சர்ஸ்னு சொல்லி போட்டு அது ஒரு 35 கேம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து வேறு எதுவும் நல்ல கேமாக இருந்தால் உங்களுக்கு நான் பார்த்து சொல்லேன், பயோ இன்சினிக்ஸ் ரிடம்ஷன் சொல்லி போட்டு 259 வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பூரா வந்து இது பண்ண டம்மி பீஸ் கேமாக இருக்குது. நம்ம வந்து எதாவது முக்கியமான கேமாக இருந்தால் நம்ம வந்து பார்த்துடலாம். அப்படியே இருங்க. சன்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு சொல்லி போட்டு அந்த கேம் வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 715 வந்து அதை வந்து கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பர்சன் சொல்லி அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஏலியன் வந்து ஃபயர் டீம் எலைட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு 350 வந்து கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு வார் ரிஜெட் வந்து பார்த்திங்கன்னா 492 வந்து இந்த கேம் வந்து அஃபிஷியலாக அவைலபிளில் இருக்குது. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வந்து அல்டிமேட் எடிஷன் சொல்லி போட்டு 2540 கொடுத்தாங்க. கண்ட்ரோல்லாம் வந்து எபிக் கேம்ஸில் ஃப்ரீயாகவே எப்பயோ கொடுத்துட்டாங்க. இதை வேறு என்ன 2500 கொடுத்து எவனும் வாங்குவானா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃபோர் டெட் 2, இது வந்து ஒரு வெறித்தனமான கேம், 48 இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஜாம்பி பேஸ் பண்ண கேம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கேம் வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பெல்ட்டுன்ற கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல கேம். டேஸ்கான் டேஸ்கான் வந்து 824 வந்து கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. நான் வந்து கிராக்கட் வெர்ஷனை யூஸ் பண்ணி நல்லா ப்ளே பண்ணிட்டேன் வேண்டுற அளவுக்கு. அது இருந்து ரெசிடென்சிவல் மனம் இதெல்லாம் வந்து ஒன்றும் அவ்வளோ பேர் சொல்கிற மாதிரி இல்லை. அடுத்து ஏலியன் ஐசோலேஷன் சொல்லி போட்டு அது ஒரு 831 வந்து கொடுத்துருக்காங்க. யாரும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அடுத்து டேஸ்ன்னு சொல்லி ஒரு கேம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து 1749 வந்து கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. வேறு என்ன இதில் வந்து எபிக்கில் வந்து எதுவும் ஸ்பெஷலாக இருக்கான்னு சொல்லி, ஸ்டீமில் எதுவும் ஸ்பெஷலாக இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அங்கேயே ஒன்றும் இல்லை, டம்மியாகி போச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ டு பிளேன்னு இருக்குல்ல, இதில் போகலாம். இதில் போயிட்டு இதில் என்னென்ன வந்து பாப்பி ப்ளே டைம் சொல்லி ஒரு கேம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. கிளைம் பண்ணுறவங்க கிளைம் பண்ணிக்கோங்க. வேறு எனக்கு தெரிஞ்ச பெரிய கேம் ஏதாவது இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் அந்த டம்மி பீஸ் இது போன கேமாக கொடுத்து நம்ம உயிரை வாங்குறாங்க. டெட் ஃப்ரெண்ட்ரு வேறு எதுவும் சொல்கிற மாதிரி பெரிய கேம் ஒன்றும் இதில் ஸ்டீமில் இருக்கிற மாதிரி தெரியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ரிடம்ஷன் 2 வந்து என்ன ப்ரைஸில் சேல் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ரெட் ரிடம்ஷனில் கூட சேல் வந்து ஆஃபரில் இருக்குப்பா. எஃபிக்கில் அநியாய விலையில் விற்கிறான். அங்கே பாருங்கள், 65% வந்து டிஸ்கவுண்ட்னு சொல்லி போட்டு 1819 வந்து ரெட் ரிடம்ஷன் 2 அல்டிமேட் எடிஷனா? ஏ ஆமாம், அல்டிமேட் எடிஷனே கொடுத்துருக்காங்கய்யா. இது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பேஸ் வெர்ஷன் பாருங்கள், பேஸ் வெர்ஷன் கூட வந்து அவ்வளோ வந்து ஒத்தா இல்லை. அல்டிமேட் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1519 தான் கொடுத்துருக்கான். இப்போ பெஸ்ட்டாக தான் இருக்குது. வேண்டவங்க யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல வெறித்தனமான ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 கேம் வந்து. அல்டிமேட் எடிஷனே வந்து கொடுத்துருக்கான். அல்டிமேட் எடிஷனில் வந்து என்னென்ன கவர் ஆகுதுன்னு சொல்லி என்னன்னா அது வந்து நம்ம டீட்டெயிலாக அப்புறம் வந்து செக் பண்ணிக்கலாம். இதற்கு பாருங்கள், அல்டிமேட் எடிஷனில் இதெல்லாம் வந்து கவர் ஆகுமா அதோடய டீட்டெயில் வந்து அப்படியே வந்து உங்களை நான் சொல்கிறேன். பார்க்குறவங்க பார்த்துக்குங்க. இருங்க வரேன் ஒரு நிமிஷம் இருங்க. இதில் அவ்வளோதான் வந்து. இதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் ஃப்ரீ கேம்ஸ் வந்து இப்போதைக்கு இருக்கிற மாதிரி அவைலபிளில் ஒன்றும் தெரியல. ஸ்டீம்லேயும் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு வந்துச்சுன்னா சீக்கிரத்தில் நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம டெலகிராம் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. டெலகிராம் குரூப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் தமிழா கேமிங். அதெல்லாம் வந்து சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அதோட லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதுபடி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு உடனே வந்து ஆஃபரில் இருக்க கேமு ஃப்ரீயாக வர்ற கேமெலாம் வந்து உடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அவ்வளோதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க இருப்பேன் ஆளில் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் வீடியோ ஒரே ஒரு லைக் மாத்திரம் கொடுத்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.